Hey guys, welcome to my channel. Yen perumona neenga idanoda channel first time paakringa na hi already paathirukka ungalku hi. Innikku video la concealers enna maadhiriyana concealers ungalku theva ethana concealers theva concealers venuma venama beginners ku concealer ah foundation ah beginner or flawless ana makeup eppadi pannalam prachana edhum illama color maaraada maadhiriyana look grey agada black agada mogam fulla oru oru color ah theriyada maadhiriyana or flawless ana makeup base indha mari probably abdi vena solla உண்மையா பிடிச்சிருக்கீங்க நான் ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ணல உங்களுக்கு டெமோக்காக வெறும் கன்சீலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் இல்லாம கன்சீலர்ஸ் மட்டும் வச்சு என்னென்ன கன்சீலர் வச்சு பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் ஃபேஸ் ப்ரெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு ஃபேஸ் வாஷ்க்கு நான் இந்த டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூப்பரா சூட்டபிளா இருக்கிற மாதிரியான ஒரு கிளென்சர் உங்களுக்கு ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கு அப்படின்னாலும் இதை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம் இது நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர் உங்களுடைய ஸ்கின்னோட பிஹெச் லெவலையும் இது பேலன்ஸ் பண்ண போகுது அதை வச்சு ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸ் நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டா அடுத்து கேட்க மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போறேன் மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசரா இருக்கும் மேக்கப் முன்னாடி ஸ்பெசிஃபிக்கா நான் போடுறேன்னா என்னுடைய மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு என்னுடைய ஸ்கின்ல உட்கார வச்சுக்கவும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது ஸோ தேவையான அளவு இது கையில எடுத்து எம்எல்சிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய முகத்துல தேய்ச்சிக்கிறேன் இது உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ண போகுது மாய்ஸ்சரைஸ் பண்ண போகுது அண்ட் அந்த ஒரு க்ளோவும் எடுத்துட்டு வரப்போகுது உங்க ஸ்கின்னுக்கு ஸோ மார்னிங் டைம்ல போடுறீங்கன்னா இதுக்கு மேல ஒரு சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு சன்ஸ்கிரீன் எப்பயும் அவாய்ட் பண்ணிட போறேன் நெக்ஸ்ட் ப்ரைமர் நான் நைக்காவோட பிரெப் மீ அப் ஃபேஸ் ப்ரைமர் எடுத்து போட்டுக்க போறேன் இது டெஃபினட்டா என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ரைமர் நல்ல ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் ஸ்கின்ல மேக்கப்பை நல்லா உட்கார வச்சுக்கிறதுக்கு பாத்துக்கும் ஆயிலி ஆக்காது அந்த ஒரு பிளர்டு எஃபெக்ட் வந்து கொடுக்கும் ஓகே இப்போ நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் கன்சீலர் போயிடுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் கன்சீலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டர் இந்த கலர் கரெக்டர்ன்றது வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃபர்ஸ்க்கு வந்துட்டு உபயோகமா இருக்க போகுது ஏன்னா 90% ஆளுங்களுக்கு இந்த டிஸ்கலரேஷன்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்க போகுது அதெல்லாம் ஒழுங்கா நம்ம கன்சீல் பண்ணாம கலர் கரெக்ட் பண்ணாம நீங்க உங்களுடைய மேக்கப் அதாவது ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா கடைசியில பாக்குறதுக்கு அது கிரேயா தெரியும் அன்இவனா இருக்கும் முகத்துல திட்டா ஒரு ஒரு கலர் தெரியும் அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த ஒரு ஸ்டெப் பண்றோம் கலர் கரெக்டர்ன்றது பேசிக்கலா ஒண்ணுமே கிடையாது ஒரு கன்சீலர் தான் அது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் லாவெண்டர் கலர்ல இருக்கும் எல்லோ கலர் கிரீன் கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் இதெல்லாம் கலர் கரெக்ஷனுக்கு தேவையான கன்சீலர்ஸ்னு வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர் எதுக்கு போடுறீங்கன்னா இந்த மாதிரி டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கவங்களுக்கோ இல்ல ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கவங்களுக்குமே ஒரு டார்க்னஸ் வந்து அங்கங்க தெரியும் லைக் ஒரு டிஸ்கலரேஷன் இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா வாயை சுத்தி கலர் டிஃப்ரெண்டா இருக்கு இங்க கலர் டிஃப்ரெண்டா இருக்கு கண்ணு கீழே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு நெத்தியில டேன் இருக்கு சோ முகம் மொத்தமும் ஒரே கலரா இல்ல டிஸ்கலர்டா இருக்கு மேக்கப் போட்டு அதை ஃபிளாலஸா எடுத்துட்டு வரணும் அப்படின்ற போது பேஸ்மெண்ட் வந்து நம்ம ப்ராப்பரா கொடுக்கணும் அதுக்கான ஒரு முக்கியமான ஸ்டெப் தான் இந்த கலர் கரெக்ஷன் சோ இந்த ஆரஞ்சு கலர் நீங்க போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போட போற அந்த ஃபவுண்டேஷன் என்ன பண்ண போகுதுன்னா இந்த டார்க்னஸ் எல்லாம் கேன்சல் அவுட் பண்ண போகுது ஸோ ஃபர்ஸ்ட் கன்சீலர் உங்ககிட்ட இருக்க வேண்டியது ஆரஞ்சு கரெக்டர் இல்லைன்னா ரெட்டிஷ் கரெக்டர் இப்போ ரெட்டிஷ் கரெக்டர் எதுக்கு போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கு பிளாக்காகவே இருக்கு பிளாக் பேச்சஸாக இருக்கு மச்சம் மறைக்க போறீங்க இல்லைன்னா டேட்டூ மறைக்க போறீங்க அப்படின்னாலாம் உங்களுக்கு ரெட்டிஷ் கரெக்டர் உபயோகமாக இருக்கும் நீங்க கொஞ்சம் ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கீங்க எனக்கு ஆரஞ்சே வந்து ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பீச் கரெக்டர் இருக்கு அதை நீங்க போட்டுக்கலாம் ஸோ இது எனக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்க மட்டும் போட்டுக்கிறேன் என்னடா மேக்கப்ல வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கே அப்படின்னு நீங்க வந்து நினைக்க கூடாது இதுதான் வந்து பேஸ்மெண்ட் இது எப்படி நம்ம மறைச்சிருவோம் இதுதான் நம்ம மேக்கப் வந்து கலர் மாறாம இருக்கிறதுக்கு அசிங்கமா தெரியாம இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்டாவும் கிரேயாவும் கருப்பாவும் தெரியாம இருக்கிறதுக்கு இது வந்து கருப்புன்னு எப்படி மீன் பண்றேன்னா ஃபவுண்டேஷன் லிட்டரலா பிளாக் கலராகவே மாறும் சில பேர் தப்பான ஷேட் போடுறதுனாலயும் இந்த மாதிரி கலர் கரெக்ட் பண்ணாததுனாலயும் அது எல்லாத்தையும் இது வந்து நிறுத்த போகுது ஸோ ஃபர்ஸ்ட் கன்சீலர் உங்ககிட்ட இருக்க வேண்டியது இதுதான் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க இது வேணா லாஸ்டா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விடாதீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்தே ஆகணும் இது எல்லாமே நான் ஷேட் வைஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர்ல ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அடுத்தது உங்களுடைய ஸ்கின் டோன்ல இருந்து ஒரு ஷேட் டார்க்கா இல்லைன்னா எக்ஸாக்ட் மேட்சா இல்லைன்னா கொஞ்சம் ஆரஞ்சு டின்டோட இருக்கிற மாதிரியான கன்சீலர் இது மூணு கலர்ஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு கன்சீலர் நீங்க பிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் இங்க ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணுவேன் சோ இதனுடைய கலர் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச்னு சொல்ல முடியாது பட் இதை நான் பிளெண்ட் பண்ணனா என்னுடைய ஸ்கின்னுக்குள்ள இது அழகா வந்து பிளெண்ட் ஆயிடும் லைக் நேச்சுரலான பினிஷ் கொடுக்கும்
தெரியுதா, இது வந்து மோர் ஆர்லஸ் என்னுடைய ஸ்கின்னுக்கு எக்ஸாக்ட் மேட்ச். டெஃபினட்டா டிஃபரன்ஸ் தெரியும், இங்கேக்கும் இங்கேக்கும் கொஞ்சம் ஆரஞ்சு டிண்டோட இருக்கு. ஆனா அந்த ஆரஞ்சு டிண்ட் இருக்கிறது எனக்கு நல்லது, பிகாஸ் நான் ஆல்ரெடி இந்த ஆரஞ்சு எல்லாம் போட்டு என்னுடைய டிஸ்கலரேஷன்ஸ் மறைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கன்சீலர் இன்னும் கொஞ்சம் ஆடட் பெனிஃபிட் தான் பண்ண போகுது. சோ இந்த கலரை நான் எடுத்து என்ன பண்றேன்னா அந்த ஆரஞ்சை மறைச்சிக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட இருக்க ஃபவுண்டேஷன் ரொம்ப ஹை கவரேஜா இல்ல அப்படின்னா இந்த ஆரஞ்சுலாம் திருப்பி வெளியில தெரியும் உங்களுக்கு. ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்ச அப்புறம் அதை லாக் பண்றதுக்கு தான் இந்த ஷேட் கன்சீலர் போட்டுக்கிறோம். சோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்றதும் ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க ப்ரஷ் வச்சு பண்றீங்கன்னு வைங்களேன், எப்படியும் பிளெண்ட் பண்றேன்ட்டு இப்படி இப்படி நோண்ட போறீங்க. சோ உள்ள இருக்க அந்த ஆரஞ்சு பார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து உடைய போகுது. அது உடையாம பாத்துக்கணும். அதுக்காக முக்கியமா இந்த ஒரு ஸ்டெப்புக்கு கண்டிப்பா ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுங்க. அப்படியே நீங்க ப்ரஷ்ல யூஸ் பண்றீங்கன்னா கூட ரொம்ப பிளெண்ட் பண்ணாம அப்படியே மேலால தட்டி 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 கீழே இருக்க இந்த லேயர் வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இப்படி இப்படி தட்டி தட்டி நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட், உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஷேட் இந்த மாதிரி ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறது கொஞ்சம் ஆரஞ்சு டிண்ட் இல்லைன்னா வார்ம் அண்டர் டோன் இருக்கிற மாதிரியான கன்சீலர்ஸ் அட்வைசபிள். இப்போ நீங்க என்கிட்ட வந்து ஸ்பெசிஃபிக்கா ஷேட்ஸ் கேட்கலாம். ஷேட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு எது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுன்றது தான் வந்து என்னால சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது நீங்க அதே ஸ்கின் டோனா அப்படின்றது வந்து 100% எக்ஸாக்டா சொல்ல முடியாது. நம்ம இருக்கலாம் ப்ராபப்ளி, பட் எக்ஸாக்டா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கடையில போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நைக்கா அவுட்லெட்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு மால்ல, அதுல போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு வாட்டி கையில எடுத்து தடவி பாருங்க, தேய்ச்சி பாருங்க. அதுக்குதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுவேன்னா கன்சீலர் பேலட்ஸ் ட்ரை பண்ண சொல்லி கேட்பேன். கன்சீலர் பேலட்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அண்டர் டோன் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதுல நீங்க வச்சு டிஸ்கவர் பண்ணலாம் எது உங்களுக்கு செட் ஆகுது, எது ஹைலைட் பண்ணலாம், எது கலர் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ கன்சீலர் பேலட்ஸ் கூட நீங்க வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலா இந்த ஸ்டெப்புக்கு மேல நான் ஃபவுண்டேஷன் போட்டுருவேன், பட் இன்னைக்கு நான் வீடியோக்காக இந்த கன்சீலர் பார்ட் மட்டுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். அடுத்த கன்சீலர் என்ன மாதிரி ஒரு ஷேடா இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா செம்ம லைட்டா இருக்கணும் உங்க ஸ்கின் டோன்ல இருந்து. செம்மனா ரொம்ப செம கிடையாது, அதையும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. இப்ப என்கிட்ட இங்க ஒரு ஷேட் இருக்கு, இது வந்து என்னுடைய ஸ்கின் டோன்ல இருந்து கண்டிப்பா ஒரு 4 ஷேடு வந்து ஜாஸ்தியா இருக்கும். என்கிட்ட இங்க இன்னொரு ஒரு ஷேட் இருக்கு, இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 7-8 ஷேடாச்சும் ஜாஸ்தியா இருக்கும். இன்னொரு நான் யூஸ் பண்ற லைட்டர் ஷேட் இது, இதுவும் ஒரு 3-4 ஷேட் லைட்டரா இருக்கும். ஸோ லைட்டர் ஷேட் கன்சீலர்னு நீங்க பிக் பண்ணும்போது உங்க ஸ்கின் டோன்ல இருந்து மேக்சிமம் 3 ஷேட் லைட்டரா இருக்க மாதிரி பிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ இது வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும், இது ஓகேவா இருக்கும், பட் எனக்கு இதை விட இன்னும் ஒரு டோன் ஜாஸ்தியா இருந்தா வந்து பிடிக்கும். அது எதுக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நம்மளுடைய முகம் வந்துட்டு நேச்சுரலா பார்க்கும்போது கண்ணு கீழே இந்த கண்ணம் ஏரியாலாம் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். ஸோ அதை நம்ம அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் வேலை நான் பண்ணுவேன். சில பேருக்கு இதுவே வந்து பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பேஸ், ஒரு ப்ராப்பரான உங்க ஸ்கின் டோன் பேஸ் மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னா அதோட நிறுத்திக்கோங்க. இல்லை எனக்கு லைட்டான ஹைலைட் போதும் அப்படின்னா நீங்க இதை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப பிரைட்டான ஹைலைட்ல ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டார்க் லேயர் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய ஸ்கின் டோன் அண்ட் ஃபவுண்டேஷன் ஷேட் டார்க்கர் சைட்ல, டீப்பர் சைட்ல இருக்கு. அது மேல நீங்க ஒரு 10 ஷேட் லைட்டரான ஃபவுண்டேஷனை போட்டீங்கன்னா என்ன ஆக போகுதுன்னா கிரே ஆக போகுது. என்னதான் நீங்க ஆரஞ்சு போட்டாலும் கீழே போட்டிருக்க கலர் மேல போட்டிருக்கிறத விட ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த கன்சீலர் கிரே ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு டார்க்கர் ஷேட், ஒரு மீடியம் ஷேட், அப்புறம் லைட்டர் ஷேட் அப்படின்ட்டு போவோம். ஸோ அப்படி கூட வேணாம் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன்னா ஒரு ஷேட், அது ரொம்ப லைட்டரா கிடையாது, ஒரு 3-4 ஷேட் மட்டும்தான் என்னுடைய ஸ்கின் டோனை விட லைட்டரா இருக்கு. ஸோ அதை எடுத்து என்னுடைய அண்டர் ஐ ஏரியாவை நான் பிரைட்டன் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் எங்க கன்சீலரை போடுறேன்னு பாத்துக்கோங்க, கண்ணு கீழே ஒரே ஒரு டிராப், அப்புறம் மூக்கு மேல நெத்தியில. அண்ட் இந்த ஃபவுண்ட் இந்த கலர் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் போடும் போது ஜாஸ்தியா போட்டுறாதீங்க, பயங்கர என்ன சொல்றது பூதாகரமாயிடும். அப்புறம் நம்ம கீழே பண்ண அந்த ஷேடுக்கான வேலையே வந்து மறைஞ்சு போயிடும். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது ரொம்ப லைட் ஆயிடுச்சு, இல்லை உங்களுக்கு இந்த ஃபினிஷ் பிடிக்கல, ஐயோ ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க செகண்டா யூஸ் பண்ண அந்த கலர் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு ஒரு டாட் இது மேலே வைங்க. இது வந்து அழகா பேலன்ஸ் அவுட் பண்ண போகுது உங்களுடைய இந்த ஹைலைட்டட் கன்சீலரை. இது இப்போ உங்களுக்காக நான் இது வந்து போட்டு காட்டுறேன். ஆல்சோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் தான். டைம் எடுத்துக்கோங்க, நல்லா டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுங்க. இந்த எட்ஜஸ்லாம் வந்து ப்ராப்பராக கன்சீல் ஆகி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் ஹைலைட்டட் லுக் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் லைட்டர் ஷேட் போட்டுக்கோங்க, பட் மேக் ஷுர் அது ரொம்ப பளிச்சுன்னு இல்லாத மாதிரி. ஸோ இப்போ இதை நான் ஒரு காம்பாக்ட் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன்.
இப்போ நீங்க என்னதான் ஒரே ஷேடு காம்பாக்ட் பவுடரை உங்க முகத்துல நீங்க ஃபுல்லா செட் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டாலும் இதுக்கு உள்ளார போட்டிருக்க அந்த ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த எலிவேஷன்ஸ் அண்ட் பிரைட்னஸ் அதெல்லாம் வந்து ப்ராப்பரா தெரியும் அண்ட் நேச்சுரலாவும் இருக்கும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து மூணு ஷேட் கன்சீலர்ஸ் யூஸ்வலா உங்களை யூஸ் பண்ண சொல்லி கேட்டுக்கவும் செய்வேன், நானும் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் குவிக்கா போயிட்டு என்னுடைய மொத்த பேஸ் மேக்கப் வந்து நான் ஆஃப் கேமரால முடிச்சுட்டு வந்துடுறேன். மேக்கப் டன், நான் பெருசாக எதுவும் பண்ணல, சிம்பிளாக யூஸ்வலாக பண்ணுறதே தான் பண்ணியிருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண அப்படின்றது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் ஒரே ஒரு வாட்டி குவிக் ரீகேப், என்ன மாதிரியான கன்சீலர்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றது. ஷேட்ஸ் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆரஞ்ச் கன்சீலர், அடுத்து ஒரு ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கன்சீலர், அடுத்து ஹைலைட்டிங் கன்சீலர். ஹைலைட்டிங் கன்சீலர் மட்டும் ரொம்ப லைட்டர் ஷேட் எடுத்துக்காதீங்க. ஃபவுண்டேஷனே வாங்கலனா கூட கன்சீலர்ஸ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, இந்த எலேகலோட பிராண்ட் கூட செக் பண்ணி பார்க்க சொல்லுவேன். இதுல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட் ரேஞ்சஸ் இருக்கு, ஆரஞ்ச் இருக்கு, லைட்டர் ஷேட்ஸ் இருக்கு, டார்க்கர் ஷேட்ஸ் இருக்கு, கான்டோர் ஷேட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேட்ஸ் நான் ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கோ அதெல்லாம் நீங்க தாராளமா ட்ரை பண்ணிக்கலாம். அது இல்லாம நான் சொன்ன மாதிரி ஒரு கன்சீலர் பேலட் கூட நீங்க வந்துட்டு செக் பண்றீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரே பேலட்ல உங்களுக்கு வேலை முடிஞ்சிடற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினரா இருக்கீங்க, ஃபவுண்டேஷன் வாங்கணும், ஃபவுண்டேஷன் என்ன வாங்குறதுன்னு தெரியல, எது எனக்கு செட் ஆகுன்ற மாதிரியான ஓவர் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கீங்க நீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் வாங்குறத அப்படியே ஓரமா வச்சுட்டு கன்சீலர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கன்சீலர்ல நீங்க வாங்கலாம். கன்சீலர் ஹெவியா இருக்கும், கேக்கியா இருக்கும், அதுவா இருக்கும், இதுவா இருக்கும்லாம் இல்ல, ஆக்சுவலி உங்களுக்கு ஃபவுண்டேஷன் விட நல்லாவே இருக்கும். சம்டைம்ஸ் பிரைஸியா இருக்கும் ஒரு குட்டி பாட்டிலே அந்த மாதிரி, பட் வர்த் த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். இது ஆக்சுவலி கேட்டதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருந்தது, பட் ரீசெண்டா நான் வந்து ஒருத்தவங்க கேட்டு பார்த்தேன் இந்த மாதிரி கன்சீலர்ஸ் எல்லாம் பத்தி பேசுங்க அப்படின்ட்டு, என்ன கன்சீலரா தேவை அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ. அண்ட் தேங்க்யூ சோ மச் அது நீங்க கேட்டதுக்கும். இந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் மேக்கப் ரிலேட்டடா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட எனக்கு தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, நான் அதை உங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான், இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.